தென்கொரிய அரசியலில் மிகப்பெரிய புகாரின் மையமாக திகழும் ஒரு பெண்மணி தலைநகர் சியோலில் அரச வழக்கறிஞர்களால் விசாரிக்கப்பட்டிருக்கிறார் அதிபர் பார்க்கின் ஹை தென்கொரிய அரசின் ரகசிய ஆவணங்களை பார்ப்பதற்கு தன் நெருங்கிய நம்பிக்கைக்குரிய தோழி சீர் சுன் ஷில்லை அனுமதித்தார் என்று புகார் எழுந்ததைத் தொடர்ந்து அதிபரின் ஆதரவில் பெரும் வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கிறது இத்தனை பெரிய கூட்டத்தின் தள்ளுமுழுகளுக்கு நடுநாயகமாக இருப்பவர் தென்கொரிய அதிபர் பார்க் குன்ஹீன் நாற்பது ஆண்டு கால நம்பிக்கைக்குரிய தோழி விசித்திரமானதொரு குழுவோடு தொடர்பில் இருந்த இவர் அதிபருக்கும் நெருக்கமாக திகழ்ந்தார் இந்த கூட்டத்தின் தள்ளுமுழுகளுக்கு மத்தியில் தன்னுடைய மன்னிக்க முடியாத குற்றத்திற்காக வருத்தம் தெரிவித்தார் ஆனால் தன் குற்றம் என்ன என்பதை அவர் கூறவில்லை இந்த ஒட்டுமொத்த விவகாரமும் தென்கொரிய ஊடகங்கள் மத்தியில் மட்டுமல்லாமல் ஆர்ப்பாட்டக்காரர்கள் மத்தியிலும் மிக பெரும் பரபரப்பை தோற்றுவித்திருக்கிறது பொதுமக்கள் மத்தியிலும் அதே மனநிலை நிலவுவதாக கருத்து கணிப்புகள் கூறுகின்றன இதுகுறித்த செய்தி சேகரிப்பில் பலவிதமான வதந்திகள் ஜாடை மாடையான குறிப்புணர்த்தர்கள் உருவாகி உலா வருகின்றன இவற்றில் சில உண்மைகளும் சேர்வதால் வதந்திகள் வலுவாக வலம் வருகின்றன அதிபர் பதவி விலக வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் தமது அடுத்த கட்ட ஆர்ப்பாட்டங்கள் தீவிரமடையும் என்று எச்சரித்திருக்கிறார்கள் அதிபர் பார்க்கும் மன்னிப்பு கோரினார் ஆனால் எதற்கு என்று தெளிவாக சொல்லாமலே இது தொடர்பான புகார் கவலையை தோற்றுவித்திருப்பதற்கு தான் வருந்துவதாக அதிபர் தெரிவித்தார் புதிர் நிறைந்த தனது நம்பிக்கைக்குரிய தோழியின் கைப்பாவையாக அதிபர் இருப்பதாக எதிர்கட்சிகள் கூறுகின்றன அதிபரும் அவர் தோழியும் கடும் வெறுப்புக்கும் விமர்சனத்திற்கும் உரியவர்களாக மாறியிருக்கிறார்கள் இதில் மிகப்பெரிய தவறு நடந்திருக்கலாம் என ஊடகங்கள் சந்தேகிக்கின்றன அதிபர் பார்க் மீது அழுத்தம் அதிகரிக்கிறது இதில் குற்றம் நடந்ததா இல்லையா என்பதை தாண்டி இதற்கான அரசியல் விலை என்னவோ மிக அதிகமாக இருக்கக்கூடும்